எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் தமிழர் மக்கள் இயக்கம் சார்பில் வந்திருக்கோம். ஆணையரை பார்த்து ஒரு மனு கொடுக்கறதுக்காக வந்தோம். உயர் அதிகாரிகிட்ட மனுவை கொடுத்துட்டோம். என்ன மேட்ருன்னா, இன்றைக்கி யூடியூப்பில் எல்லோரும் ரொம்ப நல்லா பேசுகிறவங்கலாம் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் அந்த யூடியூப்பை பயன்படுத்தி வியாபாரம் பண்ணுறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க. அதில் பயில்வான் ரங்கநாதன் ஒரு திரைப்பட நடிகர் யூடியூப்பை பெண்களை கேவலப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறார். குறிப்பாக தமிழ் திரைப்பட நடிகர்கள் நடிகர்களை இணைத்து பொய்யான தகவல்களை கொடுத்து பிறகு அவர்களை மிரட்டி பணம் பறிக்கிறார். அது ஏற்கனவே கமிஷன் ஆஃபீஸில் ஒரு பல தாய்மார்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக இன்று பெண்களை அவமானப்படுத்துகிற ஒரு அற்பத்தனமான செய்தியை நிகழ்ச்சியை அந்த ரங்கநாதன் செய்து கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு சுரேஷ், என்னோட பேர் சுரேஷ், கீர்த்தி சுரேஷ், ஸ்னேகா, சுகன்யா, பல நடிகைகளை அவங்க அங்கே போனாங்க, இங்கே போனாங்க, அவர் கூட இருந்தாங்க என்பெல்லாம் இவர் எப்படி பார்த்தார், விளக்கேற்றினாரா, இல்லை இவர் தான் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தாரா, எவ்வளோ அந்நியாயம் இதெல்லாம். அவங்கெல்லாம் கணவனோடு வாழ்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து குழந்தை குட்டிகளை நல்லா வளர்த்துட்ருக்காங்க. ஸ்னேகாவும் சரி, இந்த பிள்ளை கல்யாணம் ஆகலை சுரேஷ், கீர்த்தி சுரேஷுக்கு, ராதிகா சரத் எவ்வளோ மரியாதையாக கௌரவமாக இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட பண்ணி தடியடி காலில் இருக்கிறத கழட்டி அடிச்சிருக்காங்க பெசன்ட் நகரில். பிறகு ஒவ்வொருத்தரை பற்றியும் கேவலம், முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரை பற்றி தப்பாக பேசி எவ்வளோ அறிவாட்டத்தனமான செய்திகள்லாம் அந்த தம்பி பரப்பிக்கிட்டு இருக்கார். இது பணத்துக்காகவே, இப்படி பேசிட்டு அந்த நடிகர்களுக்கு ஆள் அனுப்பி பணம் கேட்குறோம். முன்னால் மஞ்சள் பத்திரிகை நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மஞ்சள் டியூப் யூடியூப் நடத்திக்கிட்டு இருக்கார். அதனால் அவர் மீது ஆக்ஷன் எடுக்க பல பெண்கள் இங்கே புகார் அளித்திருக்காருன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். அதனால் கமிஷனர் அவர்கள், இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் தாய்மார்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறார், பாதுகாப்பு தர்றார், அவங்க வாழ்க்கை வளர வாழ்வுரிமை பெற பல திட்டங்களை வகுத்து பண்ணுறார். பெண்கள் மரியாதையோடு வாழணும்னு ஒரு பெரிய பாதுகாப்பை இன்றைக்கி போலீஸ் அதிகாரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவங்கவுங்கள கேவலமாக பேசி, அது மட்டும் இல்லை, ஒரு யூடியூப் சொன்ன தப்பு இல்லை, ஜி வாய்ஸ், அந்த யூடியூப் பேர் ஜி வாய்ஸ். முந்தா நாள் தான் இவருடைய பேட்டி வருது. அவர் என்ன சொல்கிறாரு, நான் பயில்வான், என்னை எவனை ஒன்றும் பண்ண முடியாது, யாருன்னா நெருங்கி வந்தா நான் அறிவாளை எடுத்து அவங்க கழுத்தை சீவிடுவேன் பேசி, அவர் பேசியிருக்கார். என்ன வழக்கு? அப்போது நடிகர்கள் மட்டும் இல்லை, எல்லா பெண்களும் பயப்படுறாங்க, இவர் ஏதாவது நம்ம கொலை பண்ணிடுவாரோ, புகார் அளித்தால் நம்மளை உபகாரம் பண்ணிடுவாரோன்னு பயப்படுறாங்க. அதனால் இந்த பயில்வான் ரங்கநாதன் திருந்த வேண்டுமென்றால் நமது போலீஸ் காவல்துறை சட்டபூர்வமான நடவடிக்கை எடுத்து அவர் தவறான பிரச்சாரத்தை, இதை வச்சு வியாபாரம் நடத்தி பணம் சம்பாதிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மனுவினை கமிஷனர் இடத்துல கொடுத்து வந்திருக்கிறோம். அது சிறந்த நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நடிகைகள் கொடுக்கல, பயப்படுறாங்க அவங்கெல்லாம், நடிகைகள் கொடுக்கல, அவங்களாம் பய சமுதாய அமைப்புகள், பெண்கள் அமைப்புகள் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த யார் ஒரு நடிகை சோனான்னு ஒரு லேடி கொடுத்துருக்கேன், சோனா சோனா, அதான் நம்மளுடைய ஒரு வெங்கட்டுடைய ஒய்ஃபுப்பா அங்கே சொன்னாங்க. ஆ ரைட், ஒரு பெண்கள் அமைப்புகள் ஏற்கனவே புகார் கொடுத்துருக்காங்க, அடுத்து நாங்களும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க, அதை விரைவாக நடவடிக்கை எடுப்பாங்க என்ற நம்பிக்கையோடு தான் வந்திருக்கோம். பார்க்கலாம், இல்லைன்னா போராட்டம், அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தி அவர் சிறை செல்லணும், இல்லை இதோடு நிறுத்திக்கணும். எங்களுக்கு அவர் பெரிய தண்டனைலாம் இல்லை, இதோடு நிறுத்தி தாய்மார்களை இழிவுபடுத்துகிற வகையை அவர் நிறுத்திக்கணும்.